ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்ககாலம். சங்ககாலம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய சங்ககாலம். சங்ககாலம்ல பார்ட் 12 பார்க்க போகிறோம். பார்ட் 11 வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ 11லேருந்து ஒரு கொஷின் நான் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அதுக்கான என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் எத்தனை நிலைகளில் நடந்தது? வணிகம் எத்தனை நிலைகளில் நடந்தது? ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கான கிளாஸ்க்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டு இருந்த இடம் எது? அகஸ்டஸ் கடவுள் வந்து ஒரு கடவுள் பேர். அந்த கடவுளுக்காக வந்து கோயில் கட்டியிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து அந்த கடவுளுக்காக கோயில் கட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசிறியில் தான் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் கட்டியிருந்தாங்க. அகஸ்டஸ் கடவுளுக்காக எங்கே கோயில் கட்டியிருந்தாங்க? முசிறி. முசிறியில் வந்து எந்த கோயில் கட்டியிருந்தாங்க அப்படின்னா, எந்த கடவுளுக்காக கோயில் கட்டியிருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அகஸ்டஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இலையில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் இடையே வணிக ஒப்பந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது? எந்த இலையில் ஒரு இலை, அந்த இலையில் வந்து அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் இடையே வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்த பதிவு. ஓகேங்களா? ஒப்பந்த பதிவு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்ரஸ் அப்படிங்கிற ஒரு இலையில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் அதே மாதிரி நம்ம முசிறியைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்குது. இப்போ இந்த இலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியன்னாவில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம். வியன்னாவில் ஒரு அருங்காட்சியகத்தில் இந்த பாப்ரஸ் இலை இருக்குது இன்னுமே. ஓகேங்களா? வியன்னாவில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் இந்த பாப்ரஸ் இலை இன்னுமே இருக்குது. நெக்ஸ்ட், எந்த நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது? இப்போ எந்த நூற்றாண்டினுடைய இறுதியில் சங்ககாலம் வந்து படிப்படியாக அதோட சரிவை சந்திச்சது? இப்போ எந்த நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக அதோட சரிய தொடங்குச்சு அப்படின்னா, மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்னா, சங்ககாலம் வந்து இது வந்து படிப்படியாக அது சரிவை நோக்கி நகர்ந்து சென்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து களப்பிரர்கள் வந்திருப்பாங்க. சங்ககாலம் முடியும் போது களப்பிரர்கள் வந்திருப்பாங்க. களப்பிரர்கள் ஆட்சி நடந்திருக்கும். சங்ககாலம் முடியும் போது களப்பிரர் ஆட்சி வந்திருக்கும். இப்போ களப்பிரர்கள் தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர்? களப்பிரர்கள் வந்து தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டு தான் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, 2.5 நூற்றாண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. களப்பிரர்கள் தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர்? 2.5 நூற்றாண்டுகள். 2.5 நூற்றாண்டுகள் தமிழகத்தை யார் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா களப்பிரர்கள். 2.5 நூற்றாண்டுகள் தமிழகத்தை யார் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா களப்பிரர்கள். நெக்ஸ்ட், களப்பிரர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்களாக இருக்கட்டும் அல்லது தொல்கலை பொருட்களாக இருக்கட்டும், அது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. என்ன சொல்லப்போனால், களப்பிரர்கள் வந்து விட்டு சென்ற நினைவு சின்னமோ அல்லது தொல்கலை பொருட்களோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம்னா, களப்பிரர்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் குறிப்புகள் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? 99% வந்து பார்த்திங்க அப்படின்னா களப்பிரர்கள் பற்றிய குறிப்புகள் நம்மளுக்கு கிடையாது. அந்த குறிப்புகள் வந்து எதுவுமே நம்மளுக்கு தெரியலை. அதுக்கான சான்றுகள் வந்து ரொம்பவே கம்மியான சான்றுகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ சங்ககாலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நிறையா சான்றுகள் இருந்தது. அந்த அளவுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, அதில் ஒரு 90% கூட இதில் சான்றுகள் வந்து இல்லை. நம்மளுக்கு களப்பிரர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள் எதுவும் இல்லை, தொல்கலை பொருட்களும் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு, களப்பிரர்கள் ஆட்சி குறித்த சான்றுகள், களப்பிரர்கள் ஆட்சி குறித்த சான்றுகள் வந்து என்ன அப்படின்னா, இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்று மட்டும்தான் இருக்குது இப்போ வரைக்கும் கிடச்சிருக்குது. ஸோ இது தவிர வேறு இந்த நினைவு சின்னங்களோ இல்லை தொல்பொருளோ ஆளாய்ச்சிலையோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. என்னென்ன அப்படின்னா, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் எந்த காலத்தில் எழுதப்பட்டவை? சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் எந்த காலத்தில் எழுதப்பட்டவை அப்படின்னா, களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலத்தில் தான் சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இது ரெண்டும் வந்து எழுதுனாங்க. சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் எந்த காலத்தில் எழுதுனாங்க அப்படின்னா, களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலத்தில் தான் சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் எழுதுனாங்க. இல்லை, ஐம்பெருங்காப்பியங்களில் களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சீவக சிந்தாமணி,
குண்டலகேசி, இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட், தமிழகத்தில் எந்தெந்த சமயம் வந்து களப்பிரல் காலத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த சமயமும் சமண சமயமும், பௌத்த சமயமும் சமண சமயமும் என்னாச்சு அப்படின்னா, களப்பிரர்கள் காலத்தில் முக்கியத்துவம் அடைந்தது. களப்பிரர்களுடைய காலத்தில் தான் பௌத்த சமயமும் சமண சமயமும் முக்கியத்துவம் அடைந்தது. ஓகேங்களா? ஸோ சமண சமயமும் பௌத்த சமயம் யாருடைய காலத்தில் முக்கியத்துவம் அடைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, களப்பிரர்கள் காலத்தில் முக்கியத்துவம் அடைந்தது. களப்பிரர்கள் காலத்தில் வந்து எந்தெந்த சமயங்கள் முக்கியத்துவம் அடைந்தது அப்படின்னா, சமணமும் பௌத்தமும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் எந்த புதிய எழுத்து முறை உருவானது? சமஸ்கிருதமாக இருக்கட்டும் இல்லை பிராகிருதம், இது ரெண்டும் வந்து உருவானதுனால ஒரு புதிய எழுத்து முறை வந்து அறிமுகமாச்சு. அந்த எழுத்து முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டெழுத்து முறை, வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் வந்து வட்டெழுத்து முறை வந்துச்சு அப்படின்னா, பிராகிருதமும் சமஸ்கிருதமும் வந்ததுனால தான் இந்த புதிய எழுத்து முறையான வட்டெழுத்து முறை அறிமுகமானது. 15 கீழ்கணக்கு நூல்களைச் சேர்ந்த பல நூல்கள் டயாஸ் காலத்தில் இயற்றப்பட்டது. 15 கீழ்கணக்கு நூல்களைச் சேர்ந்த பல நூல்கள் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா, களப்பிரர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது. 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேல் கணக்கு நூல்கள்னு ரெண்டு டைப் ஆஃப் நூல்கள் இருக்குது. இது 15 கீழ்கணக்கு நூல்களையும் 18 நூல்கள் இருக்கும், 15 மேல் கணக்கு நூல்களையும் 18 நூல்கள் இருக்கும். ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களில் பல நூல்கள் வந்து களப்பிரர்கள் காலத்தில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, களப்பிரர்கள் காலம் பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று ஒரு இரண்ட காலம் இல்லை. பொதுவாகவே களப்பிரர் காலம் ஒரு இரண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பு இருந்தது, பல வகையான சித்தரிப்பு இருந்தது. இருந்தாலுமே கூட களப்பிரர்கள் காலம் வந்து பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இரண்ட காலமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நுழைவு வாயில், நுழைவு வாயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஹான் அரச வம்சம் ஏற்படுத்தப்பட்டது எங்கே அப்படின்னா, சீனாவில் இருக்குது. ஹான் அரச வம்சத்தால் ஏற்படுத்தப்பட்டது நுழைவு வாயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சீனாவில் இருக்குது. ஏன்னா அன்றைய காலத்தில் உலக அளவில் எது ஃபேமஸாக இருந்துச்சோ அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பிரமிடு மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா. பிரமிடு மயன் நாகரிகம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா, மத்திய அமெரிக்கா. பிரமிட் மயன் நாகரிகம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, மத்திய அமெரிக்கா, மத்திய அமெரிக்காவில் இருந்துச்சு. கொலாசியம், கொலாசியம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ரோமானிய நாகரிகம் இட்டாலியில். கொலாசியம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ரோமானிய நாகரிகம் இட்டாலியில் இருந்தது. நெக்ஸ்ட்டு, இப்போ கலைச்சொற்கள் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள் இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இதுலலாம் அந்த மாதிரி கலைச்சொற்கள்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. பட் இப்போலாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா இதுலேயுமே வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கேட்கலாம், இல்லை தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இல்லை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எது கரெக்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். கடும் முயற்சி, கடும் முயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோவ். கடும் முயற்சினா என்ன? ஸ்ட்ரோவ். கடும் முயற்சினா ஸ்ட்ரோவ் அப்படின்னு அர்த்தம். ராஜவம்சம், ராஜவம்சம்னா டைனாஸ்டி. ராஜவம்சம்னா என்னது? டைனாஸ்டி, டைனாஸ்டி. ராஜவம்சம்னா டைனாஸ்டி, டைனாஸ்டி தான் வந்து ராஜவம்சம். கௌரவப்பேதற்காக கௌரவப்படுறோம் அப்படின்னா, கம்மெமரேட், கம்மெமரேட், கம்மெமரேட். கம்மெமரேட்னா கௌரவிக்கிறது. ஓகேங்களா? கம்மெமரேட்னா கௌரவிக்கிறது. நெக்ஸ்ட்டு, ராயல் இன்சிக்னியா, ராயல் இன்சிக்னியா அப்படின்னா அரச சின்னம். ராயல் இன்சிக்னியானா என்னது? அரச சின்னம். அரச சின்னம்னா என்ன இங்கிலீஷில்? ராயல் இன்சிக்னியா. ஆதரவு, ஆதரவு, பேட்ரனேஜ், பேட்ரனேஜ் அப்படின்னா ஆதரவு, பேட்ரனேஜ். ஆதரவு, ஆதரவுனா பேட்ரனேஜ். நெக்ஸ்ட், வெளிக்காட்டுதல், வெளிக்காட்டுதல்னா பிளாசோண்ட், பிளாசோண்ட். வெளிக்காட்டுதல்னா என்னது? பிளாசோண்ட், பிளாசோன்னா என்னது? வெளிக்காட்டுதல். விடுதலை, விடுதலைன்னா அக்யூர்ட், அக்யூட்டர்ட், சாரி அக்யூர்ட் இல்லை அக்யூட்டர்ட், அக்யூட்டர்ட். விடுதலைனா என்னது? அக்யூட்டர்ட். விடுதலைன்னா அக்யூட்டர்ட், அக்யூட்டர்ட்னா விடுதலை. புலவர்கள், பார்ட்ஸ், புலவர்கள்னா பார்ட்ஸ், பார்ட்ஸ், பார்ட்ஸ்னா புலவர்கள், புலவர்கள்னா பார்ட்ஸ், பார்ட்ஸ்னா புலவர்கள். நெக்ஸ்ட், சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கிடங்குனா வேர்ஹவுசஸ், சேமிப்பு கிடங்குனா என்னது? வேர்ஹவுசஸ், சேமிப்பு கிடங்கு, வேர்ஹவுசஸ், வேர்ஹவுசஸ் தான் வந்து சேமிப்பு கிடங்கு. நெக்ஸ்ட், சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா போர்ட்ரேட், போர்ட்ரேட், போர்ட்ரேட்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது, சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னா என்னது? போர்ட்ரேட். விடுதலைனா என்னது? அக்யூட்டர்டு,
அக்யூட்டயர்டு தான் வந்து விடுதலை. ACQUITTED அக்யூட்டயர்டு. அக்யூட்டயர்னா விடுதலை. புலவர்கள் அப்படின்னா பாட்ஸ். சேமிப்பு கிடங்கு வேர் ஹவுசஸ். சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா போர்ட்ரேடு. ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யூஎன், யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன். பீஸ் கீப்பர்ஸ், பீஸ் கீப்பர்ஸ் டே வந்து ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பீஸ் கீப்பர் டே வந்து என்ன அப்படின்னா மே 29 தான் வந்து பீஸ் கீப்பர்ஸ் டே. விமன் இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா விமன் இன் பீஸ் கீப்பிங் எ கீ டு பீஸ். விமன் இன் பீஸ் கீப்பிங் எ கீ டு பீஸ். ஓகேங்களா, அமைதிக்கான தினம் வந்து 29. ஸோ விமன் வந்து அந்த பீஸ்க்கான ஒரு கீயை இதுன்ற மாதிரி இந்த தீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கான தீம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னீர் மீன், புதிய நன்னீர் மீன் புனிட்டஸ் சாங்டஸ் அப்படிங்கிற ஒரு புதிய நன்னீர் மீன் வகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் தமிழ்நாட்டில் புதிய நன்னீர் மீன் வகை புனிட்டஸ் சாங்டஸ் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய நன்னீர் மீன் வகை புனிட்டஸ் சாங்டஸ் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர் வந்து ஓவர். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ ஜாயின் பண்ணவங்களும் ஓகே, இப்போ ரீசெண்ட் டெய்லி இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் மட்டும் பார்க்க வேண்டாம், நீங்கள் ஸ்டார்டிங்கிலிருந்தே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இப்போதைக்கு நடக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கொரோனா ப்ராப்ளம்னால இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடத்துறதுக்கு சான்ஸ் கம்மி தான், சான்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கு, அப்போனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி பாப் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டெய்லியும் கேட்குற கொஷின்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் வரும். ஓகேங்களா, இன்ட்ராக்ஷன் செஷன் எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நம்ம எக்ஸாமில். ஸோ நிறையா டைம் இருக்குது, இப்போ வர எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நிறைய டைம் இருக்குது, நல்லா படிக்கலாம், படித்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணலாம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி பாப் வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.